ஆக்சுவலாக ஹலாலுங்கிறது என்ன? முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் நான்வெஜ்ஜில் மட்டும்தான் ஹலால். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, ஒரு பிராணியை அறுக்கின்ற போது அதனுடைய கூர்மையான அந்த ஆயுதத்தால் அது அறுக்கப்படணும், அதனுடைய ரத்தம் முழுமையாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஹலால் முறையில் வரக்கூடியது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில் நீரில் முக்கிடுவாங்க, இறந்து போயிடும், உயிரினும் அடிப்பாங்க, அடித்து சாகடிப்பாங்க. சிலர் வந்து தலைக்கு மேலே வந்து வெட்டக்கூடிய அந்த முறைகள் இருக்கும், சிலர் ஷூட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய முறைகள், அறுக்கக்கூடிய முறைகள் இருக்குது. மூளை இதயம் ஒரு ஒவ்வொரு பிராணிக்கும் இருக்கக்கூடியது. இந்த தொண்டை பகுதியில் செல்லக்கூடிய அந்த நரம்புகள், இரத்த நாளங்கள், இது வந்து முதல்ல அறுபடுகின்ற போது உடனடியாக அந்த மூளைக்கு போகக்கூடிய தகவல்கள் கட்டாகுது. வலியை உணரக்கூடிய அந்த நிலை பிராணிகளுக்கு இல்லை. அந்த இரத்தம் வந்து பீச்சு அடிப்பதற்கான அந்த இடமாக அதுதான் இருக்கிறது என்று சொல்லி பிரிட்டனில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க, முதல்ல ஒரு மாட்டை எடுத்து அடித்து கொள்ளக்கூடிய முறை, கன் ஷூட் முறை என்று சொல்லி, அதுக்கு வந்து இசிஜி இஇஜி என்று சொல்லக்கூடிய இதயத்தை மூளையை வந்து அந்த இயந்திரங்களோடு பொருத்தி ஆய்வு செய்கிறாங்க. அப்படி ஆய்வு செய்கின்ற போது இந்த ஹலால் முறையில் அறுக்கின்ற போது தான் அது நல்ல ஒரு சுகாதாரமான இறைச்சியாக அது மாறுகின்றது. வெட்டப்பட்ட நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய ஏதாவது விஷயங்கள் ஓதப்படுமா இல்லை அதுவும் அந்த நேரத்தில் சொல்லப்படுமா? அதுதான் இப்போ நாங்கள் ஹலால் என்று சொல்கின்ற போது என்னென்ன முறைகளை வந்து எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருகிறது என்று சொன்னால், ஒரு விலங்கை நீங்கள் அறுக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த விலங்கு உங்களுக்காக படைக்கப்பட்ட ஒன்று, அது இறைச்சிக்காக படைக்கப்பட்ட ஒன்று, அந்த இறைச்சியை நீங்கள் அறுக்கலாம். அப்படி அறுக்கின்ற போது அந்த விலங்குக்கு ஒரு வேதனை இருக்கக்கூடாது. கத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது கூர்மையான ஆயுதமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வினாடி ரெண்டு வினாடிகளுக்கு தான் அதனுடைய அந்த வேதனை என்பது அதுக்கு உணர்த்தப்படணுன்ற அளவுக்கு அதில் சட்டங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த அறுக்கக்கூடிய முறைகளையும் பல இடங்களில் நமக்கு சொல்கின்ற போது எப்படி அறுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இறைவனுடைய பெயர் கூறி அறுக்க வேண்டும். இவ்வளோதான், பெரிய அதில் துவா பெரிய அதுக்காக சடங்குகள் அப்படிலாம் கிடையாது. இறைவனுடைய பெயர் கூறி அது அறுக்கப்பட வேண்டும் என்பது தான் அதில் உள்ளது. இதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்ம தமிழக இந்தியாவில் எடுத்தோம்னு சொன்னாக்க, இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு டாக்டர் வீணா சத்ருன் அவங்க வந்து பிபிசிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. ஹலால் முறையான இறைச்சி என்பதுதான் சரியான ஒரு முறை, அதை வந்து எல்லாருமே நம்ம பின்பற்றணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் நவீன் பாலாஜி, இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாக்கா வரும், அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் இந்துக்களுக்கு பரிந்துரை செய்கிறேன், இந்துக்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணி என்பது ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளேயே அது போய் அப்படியே நின்றுது, அந்த பதிவுகள், வேதனை பதிவுகள் அந்த இறைச்சியில் பதிவு செய்யப்படும். முஸ்லீம்கள் அறுக்கக்கூடிய இந்த ஹலால் முறையில் நீங்கள் அறுக்கின்ற போது இறைச்சி வந்து தூய்மையானதாக, சுகாதாரமானதாக, ரத்தம் அந்த வெளியேற்றப்பட்டதுனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில் அந்த இறைச்சி அந்த வேணுன்னா கூட அந்த வீடியோ கூட உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காட்டலாம். நவீன் பாலாஜி அவங்க அது தெளிவாக சொல்கிறாங்க, அந்த ரத்தம் வந்து ஓட்டப்படணும், உள்ளுக்குள்ளேயே அடித்து கொள்கின்ற போது அந்த வேதனைகளை வந்து அந்த இரத்த நாளங்கள் பதிவு செய்யும், அது இறைச்சியிலே வந்து அந்த வேதனைகள் பதிவு செய்யப்படும். இந்த இறைச்சி சுகாதாரமற்றதுனே பதிவு செய்கிறார். இப்போ அந்த கடவுளின் பெயரால் அப்படின்னு சொன்னீங்க, கடவுள் பெயர்னா அந்த பிரார்த்தனை மாதிரி இருக்குமா இல்லை எத்தனை எவ்வளோ நேரம் அதை பண்ணுவீங்க என்ன நடக்கும்? ஒரே ஒரு வார்த்தை தாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இந்த ஒரே ஒரு வார்த்தையை முஸ்லீம்கள் சொல்வார்கள். இது எங்களுடைய இறைவனுடைய பெயர் கூறி அறுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்காக உள்ள ஒரு கட்டளை. எல்லா மதத்தினருக்கும் அவங்கவுங்களுக்கும் சில கட்டளைகள் இருக்குது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எதை உண்ண வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. பன்றியினுடைய இறைச்சி நாங்கள் சாப்பிடக்கூடாது, ரத்தம் அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது, தானாக இறந்து போன உயிரினங்களை நாங்கள் சாப்பிடக்கூடாது. சில ஹலால் இறைச்சினாக்களே இதுதான், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இறந்து போன உயிரினங்களை அறுத்து வைப்பாங்க, இதை நாங்கள் சாப்பிட முடியாது, தானாக இறந்தது எங்களுக்கு ஹராம்.